இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தோம்னா, வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த அலுமினியம் டோர், மஸ்கிட்டோ நெட் டோர் வந்து இருக்கும். இது வந்து நாள்பட நமக்கு வந்து இத்து போயிடும். சாதாரணமாக வந்து இரும்பு வலை தான் கொடுத்துருப்பாங்க, அலுமினியம் வலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமயம் ஒரு நாள்பட நமக்கு வந்து இது வந்து இத்து போக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம எப்படி வீட்டிலேயே ஈஸியாக மாற்றலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கான தேவைப்படுற டூல்ஸ்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கோங்க, சின்னதாக இல்லை டெஸ்டர் கூட வச்சுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி வந்து சீசர், நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற சீசரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டூல்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டூல். இந்த ரோலர் வந்து வேணும். இது வந்து கடைகளில் விற்கிது, ஹார்டுவேர் கடைகளில் விற்கிது. மஸ்கிட்டோ நெட் ரோலர்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இது வந்து 290 300 வரை போடுறாங்க. கடைக்கு இருந்தப்பல மாறுது, ஆன்லைனில் 350 வரை வருது. இந்த மஸ்கிட்டோ நெட்டும் நமக்கு வந்து ஆர்டர் கடையில் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நைஸான நெட், மஸ்கிட்டோ நெட்டு கேட்டால் தருவாங்க. இதோட ரேட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் போடுறாங்க, ஒரு 30-35 கடையை பொறுத்து வந்து மாறுது. ரோலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த நெட்டில் முக்கியமான விஷயம் இந்த பீடிங் ரப்பர். இந்த பீடிங் ரப்பருமே வந்து நம்ம கடைகளில் கிடைக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து கிராம் கணக்காக இல்லை வந்து கிலோ கணக்காக போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோ, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, மீட்டர் கணக்கு தேவைப்படாலும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அளந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நெட்டில் இருக்க நம்ம அந்த அலுமினியம் பீடிங் ரப்பர், ஏற்கனவே உள்ள ரப்பரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுக்கலாம் பார்க்கலாம். அது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை வந்து டெஸ்டர் வச்சு நம்ம வந்து நம்பி எடுத்துடலாம். கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இது வந்து எடுக்கும்போது நமக்கு வந்து ஏற்கனவே இருக்க அந்த துருப்பிடிச்சிட கம்பி குத்துச்சு அப்படின்னா சேஃப்டி காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கும்போது அந்த ரப்பருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, நம்ம கைக்கும் பாதிப்பு வராமல் எடுக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லா நெட்லேயுமே வரக்கூடிய இந்த பீடிங் ரப்பர் வந்து கொஞ்சம் நாள் தாங்கும். நம்ம நெட்டு தான் துருப்பிடிச்சிருந்தாலும் இந்த ரப்பர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து ரப்பரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 4 சைடுமே ரப்பர் கொடுத்துருப்பாங்க. ரப்பர்லாம் எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த காடியில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த நெட்டை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். இதை வந்து பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக, இப்போ நம்ம வந்து க்ளோஸ் போட்டிருக்கோம், அந்த மாதிரி க்ளோஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. கையில் குத்திடக்கூடாது, கையில் குத்திச்சு அப்படின்னா செப்டி காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க. ஸோ இது வந்து இரும்பு வலை தான் துருப்பிடிச்சிருச்சு. நீங்கள் அலுமினியம் கிடச்சிருந்துச்சுன்னா அலுமினியம் இதில் வாங்கிக்கோங்க. துருப்பிடிக்காத மாதிரிலான மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. வேணா நீங்கள் அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து மஸ்கிட்டோ டோர் நெட்டு செய்கிறவங்களும் வந்து இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம வந்து ரிப்பேர் பார்க்கலாம். அப்படி ரிப்பேர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா வாங்கி நீங்களே பண்ணும்போது வந்து பாதிக்கு பாதி வந்து அந்த காஸ்ட் வந்து குறையும். இந்த நெட்டை வந்து நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் அந்த அலுமினியம் ஃப்ரேம் தான் இருக்கும். அந்த அலுமினியம் ஃப்ரேமே நம்ம வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது, நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த கிளாம்ப், அந்த கிளிப்பு இருக்கும், அந்த கிளிப்புக்கும் எந்த டேமேஜ் வராமல் பார்த்துருங்க. அதில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆணி மாதிரி இருக்கும், அதுவும் வந்து தொலைஞ்சிடக்கூடாது. தனியாக எடுத்து வச்சுருங்க கேர்ஃபுல்லாக வந்து. அது உடஞ்சினாலும் ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அலுமினியம் ஃப்ரேம் வந்து ஏற்கனவே இருக்க தூசியாக இருக்கட்டும், அதில் இருக்க அழுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வலையை வந்து நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அளவு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது இருக்க அலுமினியம் ஃப்ரேமை விட கொஞ்சம் கூடவே எடுத்துக்கலாம், தாராளமாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அலுமினியம் அந்த ஃப்ரேம் உள்ள காடியில் நம்ம வந்து அந்த ரோலரை வச்சு ஃபிட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டிஃபன் ஆகும். ஸ்டிஃபன் ஆகும்போது நமக்கு ஏற்கனவே வச்சுருக்க அளவில் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி எக்ஸ்ட்ராவே வந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த ரோலரோட ஷார்ப்பான பக்கத்தை வச்சு நம்ம வந்து அதில் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேக் பண்ணும்போது நம்ம வலையை டேமேஜ் பண்ணிடாமல் பேக் பண்ணணும். இதே மாதிரி 4 பக்கம் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்க சைஸ்லேருந்து உள்ளே வந்து எடுத்துக்கிறோம், நம்ம வலையும் வந்து ஸ்டிஃபன் ஆகிக்கிறோம். இந்த நெட்டு ரிப்பேர் பார்க்குறதுல இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதில் நம்ம டேமேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒழுங்காக அந்த வலை வந்து டைட்டாக இருக்காது. மேபி அது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸும் நமக்கு வந்து நல்லா இருக்காது. 4 பக்கமும் நம்ம வந்து இந்த மாதிரி அந்த ரோலரை வச்சு நம்ம உள்ளே பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பீடிங் வச்சே பண்ணிடலாம். இதை பேக் பண்ணுறதுக்கும் அந்த டூலில் வந்து ஆப்போசிட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம வந்து அந்த ரப்பர் அந்த பீடிங்குமே நம்ம ரப்பர் பீடிங்குமே பேக் பண்ணிடலாம். இது பேக் பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வச்சு நீங்கள் பேக் பண்ணிவிட்டு அந்த ரப்பரை இழுத்து பிடிச்சாப்புலேயே நம்ம வந்து அதை ரோல் பண்ணும்போது ஈஸியாகவே நம்ம ஏற்கனவே மடிச்சிருக்கக்கூடிய அந்த நெட்டில் வந்து இது வந்து ரோல் ஆகிக்கிறோம். இது வந்து நார்மலாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்களோட மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும், நல்லா டைட்டாகவே இருக்கும், பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸுமே வந்து நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி இது வந்து அந்த பழைய நெட்டு, இது இல்லாமல் புது நெட் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பார்ப்போம். நம்மள்கிட்ட இருக்க அலுமினியம் டோர் மட்டும், அந்த அலுமினியம் ஃபிட்டிங் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெட்டு வாங்கி நம்மளே பண்ணிடலாம். இது வெளியில் கொடுத்து பண்ணும்போது நமக்கு வந்து அந்த காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்காது, நிறையா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து அப்படியே பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். ஸோ இது வந்து நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்மளே வந்து மஸ்கிட்டோ நெட் வந்து ரிப்பேர் பார்க்கும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகிற அந்த மஸ்கிட்டோ நெட்டுமே இருக்கும். அதை வச்சு நம்ம சின்ன சின்ன ஓட்டைகளை ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதோட ப்ரைசிங் எல்லாமே, நான் வாங்கின ப்ரைசிங் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.